மாம்பறி உக மன்னதம் உயிர் சக ஐவர்கரசடித்த காமினா திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருளனக்கு மாம்பொழில் தளிர்கோதிய மடக்குயில் வாய் அது துவர் பெய்த தீம்பலங்கணித்தேன் அது நுகர் திருவெள்ளரை நின்றானே. பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா பிறப்பதும் மறைவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்படுத்த ஜீவன் மறைந்ததும் வைகுந்த வாசலை நோக்கி செல்கிறது. அப்போது அங்கு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் விசாரிக்கப்படும். அநேக புண்ணியங்களை செய்த ஆன்மா வைகுந்தத்தில் அனுமதிக்கப்பட்டு பரமத்தை அடையும். பாவம் செய்த ஆன்மாக்கள் நரகத்துக்கு அனுப்பப்படும் என்பது நம்பிக்கை. பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக இந்த கேள்வி கேட்கப்படும். பூலோக வைகுந்தமாம் திருவள்ளரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது இருந்து தரிசித்த புண்ணியம் உமக்குண்டா என்று கேட்டால் ஆம் என்று கூறினால் அந்த ஆன்மா உடனே வைகுந்தத்தில் அனுமதிக்கப்படும். நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரி சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவெள்ளரை திருக்கோயில் திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்டது. இது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று, அதாவது நான்காவது திருத்தலம். இது திருமகள் க்ஷேத்திரம். ஸ்வேதகிரி, நீலிகாவனம், வராகபுரி, உத்தம க்ஷேத்திரம், ஹித க்ஷேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. திருவெள்ளரை சிபி மன்னன் காலத்தில் திருமாலோடு 3700 வைஷ்ணவர்கள் வாழ்ந்த தலம் இது. பெருமாளின் பக்தனான சிபி மன்னன் இங்கு வந்திருந்தபோது அவனுக்கு வராகமூர்த்தி அருள் காட்சி எடுத்து அருள் கொண்டார். அப்போது மார்க்கண்டேய மகரிஷியின் கட்டளைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டான் சிவி. திருமகள் தவமிருந்து பெருமாளை அடைந்த தலமும் இது. இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ புண்டரீகாக்ஷ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஆம், அவருக்கு அழகான தாமரை கண்கள் இருக்கிறது. கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார் ஸ்ரீ புண்டரீகாக்ஷ பெருமாள். பெருமாளுக்கு அருகே சூரிய சந்திரர் தாமரம் வீச கருடனும் ஆதிசேஷனும் நின்ற கோலத்தில் பெருமாளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமாளின் திருவடியில் மார்க்கண்டைய தவம் செய்யும் கோலத்தில் அமர்ந்துள்ளார். இந்த கோவிலுக்கு பெருமாள் தரிசிக்க செல்லும் பொழுது முதலில் படி 18 இருக்கும். இவை 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது. இதே ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சந்நிதி உள்ளது. இவரை சேவித்த பிறகு உள்ளே செல்ல வேண்டும். பின்வரும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறது. அதன் பின்வரும் 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அதன் பின்வரும் 8 படிகள் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்பதை குறிக்கிறது. பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறது. இதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலும். அதாவது இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர்தான் இந்த பெருமாள். இத்தலத்து பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாசுரங்கள் பாடி பெருமை சேர்த்துள்ளார்கள். நிகமாந்த மகாதேசிகரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். ஸ்ரீ ராமானுஜனின் சிலரான எங்களாழ்வார் பிறந்த திருத்தலமும் இதுதான். ராமானுஜர் இங்கு வந்தபோது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாராம். அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறது. இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் சிறப்பானவை. பெருமாள் சன்னதிக்கு இரு வாசல்களும் படியேறி செல்லும் வகையில் உள்ளன. ஆன்மாக்கள் உயிர் பெற தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாய வாசல் வழியாகவும் சென்று வழிபடும் முறை இன்றும் உள்ளது. இங்கு புகழ்பெற்ற சுஸ்தி குளம் என்ற சக்கர குளத்தின் சிறப்பு ஒரு துறையில் குளிப்பவர்களை எதிர்த்துறையில் குளிப்பவர்கள் பார்க்க முடியாது என்பதே.
ஸ்வஸ்திக் படிய நான்கு புறத்திலும் 52 படிகள் உள்ளன. இக்குளத்தினை நாலு மூளை கேணி மாட்பிடுகு பெருங்கிணறு என்றும் அழைக்கிறார்கள். இங்கு ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், சந்திரன், ஆதிசேஷன், குபேரன் ஆகியோர் தினசரி இங்குள்ள பெருமாளை வழிபடுவதாக ஐதீகம். திருமகள் தங்கியிருந்த பூங்கிணறு, திவ்ய தீர்த்தம், வராக தீர்த்தம், குசஹஸ்தி தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், மணிகர்ணிகா என 8 தீர்த்தங்கள் இங்கிருக்கின்றன. தனிக்கோயில் நாச்சியார் செங்கமலவல்லி தாயார். பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று செங்கமலவல்லி தாயார், பெருமாள், பங்கஜவல்லி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருளி சேர்த்து கண்டழுவார்கள். அன்று ஒரு நாள் மட்டும் இத்தனை நாள் பெருமாளின் வலதுபுறம் இருந்த பங்கஜவல்லி தாயார் அந்த இடத்தை செங்கமலவல்லி தாயாருக்கு விட்டு கொடுத்து தான் பெருமாளின் இடதுபுறத்தில் அமர்வார். செங்கமலவல்லி தாயாருக்கு வருடத்தில் சித்திரை அல்லது வைகாசி, கோடை பூச்சாற்று உற்சவம், ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், பங்குனி சேத்தி உற்சவங்கள் நடைபெறும். பங்கஜவல்லி தாயாருக்கு பெருமாளுக்கு நடக்கும் அனைத்து உற்சவங்களும் அதாவது கோடை பூச்சாற்று உற்சவம் தவிர நடக்கும். வரலாற்று பெருமைகளும் புராண மகிமலையும் கொண்ட இந்த திருவள்ளரை திருத்தலம் திருமகளின் பரிபூர்ண கலாச்சத்தை கொண்டுள்ளது. நாமும் இந்த திருவள்ளரை சென்று செய்த வினைகள் யாவும் அடைந்து எளிதில் பெருமானின் கருணைக்கு ஆளாகுவோம். ஓம் நமோ ராமானுஜாய நமஹ.